ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக்குறதுக்கு ஒரு ரெமெடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இந்த தண்ணியில் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, ஆம்லா, அதோட இலை. இந்த இலையை ஒரு நாலஞ்சு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து துருவி நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி, நம்மளுடைய இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். அதோட ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணுறோம். எல்லாமே புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி துருவி வச்சுருக்க இந்த இலையை இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கோம், அதில் வந்து ஒரு அஞ்சு துருவி எடுத்து இலையை போட்டிருக்கோம். அதோட கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டீத்தூள், நார்மலான டீத்தூள், எந்த வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணாத டீத்தூள். நமக்கு கடையில் கிடைக்குது இல்லைங்களா, அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன், அதை வந்து கையில் இப்படி கொஞ்சம் லைட்டாக க்ரஷ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு போட்டுடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொதித்து இது பாதி அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு, இதை வடிகட்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம சேனலில் நிறைய ரெமடிஸ் இது வரைக்கும் பண்ணியிருப்போம். எல்லா ரெமடிஸையுமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இதுவும் அதே போல் தான். நீங்கள் தினமும் ஹேர் வாஷ் பண்ண வேண்டிய கிடையாது. வாரத்தில் ஒரு மூணு தடவை போல் இதை அப்ளை பண்ணிவிடுங்க. மூணு தடவை யூஸ் பண்ண அப்புறமா ஒரு தடவை வந்து நீங்கள் ஷாம்போ இல்லை சிக்கக்காய் ஏதாவது யூஸ் பண்ணி ஹேர் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் காய வச்சுருங்க. ஃபேன் கிட்டேயோ இல்லை வெயிலையோ வச்சு நல்லா காய வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தலையை சீவிக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு 100% சேஞ்சஸ் தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க. நன்றி, வணக்கம்.